Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.5 question number 1 பார்க்கலாம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Solve 2x2 x -15 <= 0. ஓகேமா. Less than or equal to அப்படி கொடுத்தால inequality function. ஓகேமா. அப்ப given problem தெரிஞ்சிக்கலாம். இது x2 அதோட டிகிரி வந்து 2 ஆ இருக்கதனால இது வந்து quadratic equation. கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை எழுதலாம். The given quadratic inequality okay. 2x2 + x - 15 < 0 okay ma given problem tha nama factorize pannikalam factorize panna namakku enna kedaikum -15 na -30 illaya -30 split panniyachina namakku 1 kedaikum 6 5s are 30 illaya நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது +1 கிடைக்கணும். சோ அப்ப நமக்கு இதுல தான் மைனஸ் வரும். இதோட கம்ப்ளீட் ஆகல x2 கிட்ட 2ங்கற ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குல. சோ அதால நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல நமக்கு 3 கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு -5/2. சோ நமக்கு ரெண்டு டேர்ம் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம எடுத்து எழுதலாம். x + 3 and x -5/2 < > 0. ஓகேமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணப் போறோம்? நமக்கு வந்து ஃபேக்டரைஸ் ஆயிடுச்சு இல்லையா? Next step, இந்த curve, அதாவது இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, எந்தெந்த ஆக்சிஸ்ல, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்தெந்த புள்ளியிலலாம் வந்து கட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணா போதும். அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். To find critical points. ஓகே, கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ண போறோம். கொடுத்திருக்க ஃபேக்டரைசேஷன் x plus 3 equal to 0 and x -5/2 equal to 0. அப்போ x equal to -3 and x equal to 5/2. நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதை நம்மளுடைய ஆப் மூலமா போட்டு பார்க்கலாம். இதே பாயிண்ட் கிடைக்குதாங்கிறத பார்க்கலாம். இது -3 5/2 நமக்கு 2.5 இல்லையாமா? ஓகே, இது பாசிட்டிவ் டைரக்ஷன், இது நம்ம நெகட்டிவ். போட்டு பார்க்கலாம். நான் டிஸ்ப்ளே பண்றேன். ஓகேமா, கரெக்ட்டா கிடைக்குது பாருங்க. Left side வந்து -3, I mean that is minus value. Right side வந்து 2 approximated value 2.5 நமக்கு correct value. அத கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா 2.5 நமக்கு கட் ஆகுது. ஓகே ஓகே, நம்ம இந்த வேல்யூ வந்து கரெக்ட். இப்போ எழுதலாம் the critical points are x = minus நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் -3, 5/2. ஓகேமா, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து that is நம்பர் லைன் பிளாட் பண்ணிக்கலாம். இது ஒரு நம்பர் லைன். இது வந்து -∞, இது +∞. ரேஞ்சு பார்க்கலாம். -3 வந்து ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து 5/2. 5/2 னா 2.5. ஓகே, எனிவே ஓகே, இப்போ நம்ம எழுதிக்கலாம் இன்டர்வல். என்ன ஈக்குவேஷன் இருக்குது? x + 3 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் x - 5/2. பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. செப்பரேட்டாகவும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். நம்ம ஈஸியாக எப்படி எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்டர்வல் எழுதிக்கலாம். எத்தனை இன்டர்வல்? 1, 2, 3 இன்டர்வல் இருக்குது. -∞, -3 எப்போதுமே இன்டர்வல் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் தான். அடுத்து -3, 5/2. திஸ் ஆல்சோ ஓப்பன் இன்டர்வல் அண்டு 5/2 to +∞. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாமா? -∞ to -3 இல்லையாமா? -3 and -∞ இடையில வந்து என்ன நம்பர் இருக்குது? -4 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ -4 + 3 னா நமக்கு நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ் நம்பர். ஸோ இது வந்து நெகட்டிவ் அண்டு இந்த இடத்துல நமக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம்? -4 இல்லையா? ஸோ -4 சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா -4 - 5/2 -4 - 2.5 இல்லையா? இது நம்ம கட் பண்ணியாச்சுன்னா 2.5 கிடைக்கும். ஸோ -4லேருந்து -2.5 எனிவே சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ மைனஸ், அப்போ -into - வந்து நமக்கு ப்ளஸ். மல்டிப்ளிகேஷன் இல்லையா? ஸோ ப்ளஸ். அடுத்து -3க்கும் 5/2க்கும் எப்போதுமே மைனஸுக்கும் ப்ளஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்துருச்சுன்னா நம்ம வந்து 0 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னா 0 எடுத்தாச்சுன்னா ப்ளஸ், இது வந்து ப்ளஸ் ஆயிரும். இதில் 0 சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ +∗ -, அடுத்து 5/2க்கு இன்ஃபினிட்டி. 5/2 2.5 இல்லையா? நம்ம 3 எடுத்துக்கலாமா? இது 2.5, அப்போ 3 எடுத்துக்கலாம். ஸோ 3 + 3 னா பாசிட்டிவ். 3 - 2.5 னா 5/2 னா நமக்கு 2.5 தெரியும். ஸோ 3லேருந்து 2.5 சப்ராக்ட் பண்ணிச்சுன்னா 0.5 வரும், அது பாசிட்டிவ். ஓகே, ஈக்குவல் டு இது வந்து பாசிட்டிவ். ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்க மல்டிப்ளிகேஷன் வந்து என்ன இருக்குல்ல? x plus 3 x minus 5 by 2 less than or equal to 0 less than or equal to 0 0 0 குறைந்த நம்பர் இல்லையா குறைந்த நம்பர்னா நமக்கு இந்த 0 ன எடுத்துட்டோம்னா இந்த ரீஜன் வரும் ஓகே நெகட்டிவ் சைடு அப்படினா மைனஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இதுதான் கரெக்ட் இதுதான் நமக்கு கம்ஃபர்ட்டபிளான ஆன்சர் அப்போ நம்ம எழுதலாம் the inequality interval எழுதலாம் இல்லையா இப்படி எழுதிக்கலாம் the given inequality satisfied the interval okay my interval in the interval -3, 5/2 -3, 5/2 adoda complete agala nama solution eduthalaam the solution okay ma solution edumbodhu careful edikonu -3 da 5/2 da adha maatram illa இப்போ நம்ம ஓபன் பிராக்கெட் வரமா க்ளோஸ் பிராக்கெட் வரமா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கொடுத்துக்க ப்ராப்ளத்தை ரெஃபர் பண்ணலாம் the term வந்து less than or equal to னு கொடுத்திருக்காங்க less than or equal to கொடுத்தா கண்டிப்பா நமக்கு க்ளோஸ் பிராக்கெட் தான் வரும் ஓகே एक्चुअली வந்து இதுல எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் இதுல டினாமினேட்டர் நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்கு டினாமினேட்டர் இல்ல இல்ல மீன்ஸ் இல்ல எல்லாமே ஒன்னு இருக்கதா அர்த்தம் சோ எனிவே டினாமினேட்டர் இல்ல அப்படி இருந்துச்சுனா நம்ம வந்து less than or equal to கொடுத்திருந்தாங்கனா க்ளோஸ் பிராக்கெட் less than மட்டும் கொடுத்திருந்தாங்கனா நம்ம ஓபன் பிராக்கெட் போட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணலாம்